வணக்கம் மருத்துவ நண்பர்களே, நம்ம எம்ஆர்பி ஏஎம்ஓ 2020 அப்படிங்கிற குரூப்ல முன்னாடி வெற்றி பெற்றவர்களுடைய ரெண்டு பேருடைய நேர்முக உரையாடலை நம்ம கேட்டிருக்கோம். அடுத்தது இன்னொரு மருத்துவர் நம்மோடு இணைய இருக்கிறார். மற்றவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. மருத்துவர் கம் குரூப் ஒன்ல கமர்ஷியல் டாக்டிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. நம்ம சித்த மருத்துவர் தான் அந்த பங்கெடுத்து அதில் வெற்றி பெற்றவர். ஸோ நம்ம இப்போ எப்படி இப்போ அவர்கிட்ட பேச போறோம், என்ன மாதிரி விஷயங்களுக்கு எடுத்து அவர்கிட்ட எனக்கு பெற போறோம்னா, எப்படி படிக்கிறது இன் ஜென்ரல், அவர் சித்தா மருத்துவம் படிச்சிருக்காரு, ஒரு போட்டித் தேர்வுகளை ஒரு குரூப் ஒன் லெவல்ல பாஸ் பண்ணி போயிருக்காருங்க பட்சத்தில், அவர்கிட்ட இருந்து எப்படி படித்தார், என்ன வெற்றி பெற்றார், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். டாக்டர் அருண் சங்கர் இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் மருத்துவர். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. ஓகே, சரி, இப்ப நம்ம டேட்டா க்வெஸ்சனுக்கே போயிடலாம். நீங்க சித்தா படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி நீங்க போட்டித் தேர்வுகளும் படிச்சிருக்கீங்க. சோ இந்த பாடங்களை எப்படி படிச்சீங்க, அதை வச்சு எப்படி வச்சு படிச்சு எப்படி வச்சு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா. ஓகே ஓகே. ஸோ முதல்ல வந்து நான் போட்டி தேர்வு படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் ரமேஷ்குமார் அவர்களுக்கு இந்த ஒரு நல்ல முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கேள்வி வந்து பாடங்கள் எப்படி நீங்க படிச்சீங்கன்னு கேட்டிருந்தீங்க. பொதுவாக வந்து நம்ம என்ன தேர்வு நம்ம தயார் செய்யறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரி சிலபஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு போருக்கு நம்ம போறோம் அப்படின்னா போருக்கு என்ன என்னெல்லாம் தேவையோ நம்ம எதிரியா அந்த எதிரியை நோக்கி நம்ம வந்து அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நமக்கு வந்து சிலபஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு முதல்ல இந்த பாடத்துக்கு இந்த தேர்வுக்கு என்னென்ன சைட்ல சித்தா நம்மளுடைய ஏஎஸ்எம் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இருந்தால் அவர்களுக்கு வந்து நம்ம என்ன நம்மளுடைய பிஎஸ்எம்எஸ் தான் வந்து பேசு இல்லையா, யூஜி கோர்ஸ் வந்து பேசு. சோ இதுல 5 ஆண்டுகளுக்கான புத்தகங்கள், 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன புத்தகங்களோ அதை நம்ம தெளிவா படிச்சா போதும். சோ அதை வந்து ஒவ்வொரு பக்கத்துக்கு பக்கம் எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கலாம். புத்தகத்துல வந்து ஏதாவது ஒரு பெருநோய் அல்லது ஒரு குன்மம் நோய் இருக்கு அப்படின்னா, ஒரு குன்மம் நோய்க்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும், வேலிடான பாயிண்ட்ஸ், குறிகுணங்கள், காரணங்கள், வகைகள், அதுக்கப்புறம் அதற்கான மருத்துவம், சரிங்களா. இதனால நம்ம பிரிச்சு படிப்போம் இல்லையா. இத வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். இப்ப வந்து குன்மம் சார்ந்த குறிகுணங்கள் என்னென்ன, வகைகள் என்னென்ன, இதுல கீ பாயிண்ட்ஸ் என்ன தனியா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மருந்து தீர்வுகள், தீர்வுகள் வந்து வெவ்வேறு புத்தகத்துல இருக்கும், அது எல்லாமே ஒரே இடத்துல கன்சல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்படி படிச்சு இது வந்து நம்ம நோட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரிவைஸ் பண்றது. சோ ரிவிஷன் ப்ராப்பரா இருந்ததுன்னா கொஞ்சம் மைண்ட்ல நிக்கும் நமக்கு. ரிவிஷன் இருந்தா மைண்ட்ல நிக்கும். ஓகே ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப கால் ஃபார் வந்த நோட்டிபிகேஷன் வரல, ஆனா முன்னாடி நோட்டிபிகேஷன் வரதா இருந்தா இப்ப கொஞ்சம் தள்ளி போற கொரோனா பாதிப்பு காரணமாக தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல எல்லாருமே கொஞ்சம் மனசோர்வோட இருக்காங்க, ஏன்னா தேர்வு எப்ப வரும்னு தெரியாதனால படிக்கணுமா படிக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டைலமோ ஸ்டேட்ல இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது இஃப்லா தெரியும் பீப்புளா இருக்க பட்சத்துல? ஓகே, இது வந்து எப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நேரம், என்னோட பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான நேரம். ஏன்னா இப்ப லாக்டவுன்ல இருக்கும், வெளியில எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்குள்ள இருக்க முடியும். சோ இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த டைம் எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னா, நம்ம ஏதாவது படிக்கலாம். வரப்போற எக்ஸாமினேஷன் எப்ப வருது, வருதோ வரலையோ அப்படின்ற டைலமால இல்லாம இந்த டைம்ல கண்டிப்பா வரப்போகுது. எக்ஸாமினேஷன் வராம இருக்க போறது கிடையாது. அது 3 மாதங்கள்ல வரலாம், இல்ல 6 மாதங்கள்ல வரலாம், ஒரு வருடத்துல வரலாம், எப்ப வேணா வரலாம். ஆனா அதுக்கு தயார் நிலையில இருக்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றேன்னா, ரொம்ப குறைவான ஒரு வேகன்சில தான் வரப்போகுது, சரிங்களா. வேகன்சி வந்து 100 வேகன்சி தான் வரப்போகுது, ஆனா போட்டி போடுவது அதிகமா இருக்க போறாங்க. அப்ப இந்த நேரத்தை சரியான முறையில பயன்படுத்திட்டு யார் வந்து தயாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. நம்ம வந்து சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்க, ஆமை மீர் கதை சொல்லுவாங்க இல்லையா.
சாமை மேற்காத சொல்லும்போது முயல் வந்து நல்லா வேகமா ஓடி போயிட்டு தூங்கிடும். சாமை மெதுவா போயிட்டு தூங்கிட்டு இருக்க முயல கடந்து போய் வெற்றி பெற்றோம். இதே மாதிரிதான் எப்பயோ வரப்போற எக்ஸாமினேஷன் தானே, இப்ப எதுக்கு படிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு யாரும் யோசிச்சுட்டு தூங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க தோல்வியைதான் சந்திக்க போறாங்க. சோ இந்த நேரத்தை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், நீங்களே ஃபீல் பண்ணிருக்கீங்க, நம்ம அனுபவம் இருப்போம் படிக்கும் போது சப்ஜெக்ட் எல்லாம் மறந்து போயிடும். ஒரு படிச்சிருப்போம் ஒரு அஞ்சு நாள் ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா மறந்து போயிடும். இது எப்படி ஹேண்டில் பண்றது? கண்டிப்பா இது வந்து எப்படின்னா அந்த மறக்கிறதுன்றது ஒரு ஹியூமன் நேச்சர். சோ எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான் அது. எந்த ஒரு போட்டி தேவையிலும் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கூடிய ஒரு மாணவர் போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் வந்து சொல்லுவாரு, நான் கண்டிப்பா நானும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்கெல்லாம் வெற்றி பெற்றதுக்கு என்ன, அவங்க வந்து எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து தன்னுடைய மூளையை பயிற்சி செய்யுது. ஆனா மூளை பயிற்சி எது சொல்றேன்னா ரிவிஷன் செய்யுது. சோ விஷயத்த வந்து நம்ம படிக்கிறோம், அந்த படிக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம மூளைக்கு செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மூளையில அது பதிஞ்சிடும். அவ்வளவுதான். சோ நான் பொதுவா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் படிச்ச ஒரு ஒரு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நான் படிக்கிறேன் இன்னைக்கு, இன்னைக்கு படிக்கக்கூடிய சப்ஜெக்ட ஒரு நான்கு மணி நேரம் கழிச்சு நான் ஃப்ரீயா இருக்க டைம்ல அதை ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன். நானே என் மனதுக்குள்ள சொல்லி சொல்லி பார்ப்பேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு குன்மம் நோய் முன்னாடி இப்ப பேசணும் இல்லையா, அந்த குன்மம் நோய் பத்தி இப்ப ஒரு 20 பாயிண்ட் இருக்கு, அந்த 20 பாயிண்ட் அப்படியே சொல்லி பார்ப்பேன் புத்தகம் பார்க்காம. சோ என்னால ரீகால் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஃப்ரெண்ட்ஸோ நண்பர்களோ இருந்தார் இந்த மாதிரி லாக்டவுன் டைம்ல போன் பண்ணி அவங்க கிட்ட வந்து கேள்விகளா கேட்கலாம். நீங்க சொல்லு சொல்லு இது படிச்சியா இதை சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அவங்கள வந்து ஏதாவது நம்மள டெஸ்ட் பண்ண சொல்லலாம். நம்ம அதை சொல்ல முடிஞ்சா பரவாயில்ல, நம்ம கரெக்டா படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பா எக்ஸாம் அதாவது காலேஜ் முடிச்ச உடனே பாஸ் பண்றவங்க அதிகம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது, நிறைய பேர் வந்து காலம் கடந்தும் நிறைய படிச்சு பாஸ் பண்ணவங்க நிறைய வரலாறுகள் இருக்கதான் செய்யுது. எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தா கூட, நீங்க வந்து கொஞ்சம் படிச்சீங்க அப்புறம் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீங்க சிவில் சர்வீஸ் உள்ள வந்தீங்க, மறுபடியும் அதை வச்சு சக்சஸ் பண்ணிருக்கீங்க. சோ இதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் அதிகமா இருக்கு, நான் படிக்க முடியுமா, இளைஞர்களோட போட்டி போட முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம பொதுவா வந்து ஒரு ஒரு வயது கடந்து போயிட்டோம்னா நம்ம நமக்கு எதுக்கு நம்ம அப்படியே இருந்துட்டு போயிருவோம் இவ்வளவு வருஷம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறது வந்து, அப்படி இருக்கிறவங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வயது மூத்த வயதுடையவங்க வந்து வெட்டி கொடுத்து கம்மியா இருக்கு. அந்த மனநிலை தான், மனநிலை தான் காரணம். அப்ப அவங்களோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணதான். சோ அவங்க வந்து ஓகே நான் ஒத்துக்கிறேன், இந்த சிறு வயதுல இருக்கக்கூடிய ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், மெமரி வச்சுக்க முடியும். அதே மாதிரி உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்எம்எஸ்ஓ எம்பிஓ முடிச்சிட்டு வர அந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தயார் நிலையில இருப்பாங்க, அப்படியே ஒரு எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டு திரும்பி பாஸ் பண்ணிடுவாங்க ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்மனால முடியும், ஒரு வயது கடந்து வந்தாலும் முடியும்ன்ற ஒரு மனநிலை நம்ம வந்து உருவாக்கிக்கணும் ஃபர்ஸ்ட். சோ அதுக்கு அந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து படிக்க முடியும். ஆமா, சோ டெய்லி ஒரு நான் வந்து 3 மணி நேரம் ஒதுக்க போறேன், கண்டிப்பா நான் ஒதுக்க போறேன்னு முடிவு பண்ணுங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் 3 மணி நேரம் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒதுக்கி நம்ம படிச்சா கண்டிப்பா வந்து, நான் நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் பாத்திருக்கேன், ரொம்ப நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். நான் வந்து என்னுடைய 29-30 வயதுல தான் படிக்க இந்த டிஎம்பிசி குரூப் ஒன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் உடனே ரிசல்ட் வரப்போது கிடையாது, அது எப்படியும் வந்தாலும் 2 வருஷம் ஆகும். ஒரு ப்ரீமரி ஸ்டார்ட் பண்ணி அது நிறைய மெயின்ஸ் எழுதி அதுக்கப்புறம் இன்டர்வியூ முடிஞ்சு அது ரிசல்ட் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகுது. இப்ப 2019 நடந்தது மட்டும் தான் உடனே 1 வருஷத்துல முடிஞ்சது. ஜனவரியில கால் ஃபர், பிப்ரவரியில மார்ச்ல எக்ஸாமினேஷன், ப்ரீமரி எக்ஸாமினேஷன், டிசம்பர்ல இன்டர்வியூ நடந்தது, டிசம்பர் எண்ட்ல ரிசல்ட் வந்துருச்சு, டிசம்பர் 2019 முடிஞ்சது. சோ இது ஒரு லாங் ப்ராசஸ்னால அது கொஞ்சம் லேட் ஆகுது, இருந்தாலும் அந்த ஆட்டிடியூட மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணா போதும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கே தெரியும் படிக்கிறது ஒரு பார்ட்னா அந்த எக்ஸாம் ஹேண்டிலிங்,
டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஹேண்டலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க எப்படி அதை எப்படியும் ஹேண்டில் பண்ணுவீங்க, இல்ல ஏதாவது சக்சஸ் இருக்கா, இல்ல இது இருக்கா? ஓகே, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். ஏன்னா நான் பார்த்த நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர்கள், ரொம்ப நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க, யூனிட் டெஸ்ட் எல்லாம் வைக்கக்கூடிய டெஸ்ட்ல எல்லாம் தேர்வுகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 10 மார்க் 10 ரேங்க்குள்ள வருவாங்க. அந்த 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் ஹால்ல போய் உட்காந்து அன்னைக்கு போயிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு பயம் ஃபியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமினேஷன் ஒழுங்கா எழுதாம தோத்துருவாங்க. சோ இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். என்னுடைய அனுபவத்துல நான் முதல் முயற்சி செய்ய, நான் 2வது முயற்சியில வெற்றி பெற்று முதல் முயற்சியில நான் இந்த மாதிரி பயந்திருக்கேன். என்னுடைய அந்த 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் ஹால்ல பயந்து ஒரு வேத்து போய் விடுவிடுத்து போய் இந்த மாதிரி நிறைய தப்புகள் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். சோ அப்ப வந்து அந்த 3 மணி நேரத்தை நம்ம எப்படி ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு சரியான ஒரு அணுகுமுறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா அந்த எக்ஸாமினேஷனுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா தயாராகணும். ஓகேங்களா? அதுக்கு நிறைய யோகா பிராக்டிஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது, சரியான தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 1 வாரம் நல்லா தூங்கணும், 7 மணி நேரம் 8 மணி நேரம் குறைந்தது தூங்கணும். இதெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து மனநிலை, மனநிலை வந்து கொஞ்சம் தூய்மையா வச்சுக்கணும். தூய்மையா வச்சுக்கணும்னா கவலைகளையும் எடுத்துக்கூடாது, வீட்டுல சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்துக்கூடாது. நம்மள வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் எக்ஸாமினேஷன் தயாராகணும். அப்புறம் அந்த 3 மணி நேரம் அந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்காந்துட்டு இருக்க போது எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு 10 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மைண்ட் ஒரு மெடிடேஷன், ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் எடுத்துடணும், சீக்கிரமா போயிடணும். 10 மணிக்கு எக்ஸாம்னா 9:30 உள்ள எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள இருக்கிற மாதிரி தயாராகணும். 10 நிமிடம் நல்ல டீப் மெடிடேஷன் எடுத்துட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம படிச்சது ஞாபகத்துக்கு வரும். அப்ப நம்ம கேள்வி, ஒவ்வொரு கேள்வியும் நம்ம அட்டன் பண்ண போது சரியான அணுகுமுறையோட வந்து நம்ம அதை அட்டன் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். இல்லன்னா தப்பா தான் அட்டன் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல எத்தனை கேள்விகள் இருக்கு அதுக்கு சரியான டைம் வந்து ஒதுக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்ற ஒரு 3 hour எக்ஸாமினேஷன் தான், 3 hour எக்ஸாமினேஷன் கடைசி 30 minutes ரிவ்யூ பண்றதுக்கு, மறுஆய்வு செய்யறதுக்கு, ஒவ்வொரு கேள்வியும் மறுஆய்வு செய்யறதுக்கு விட்டுறணும். 2.5 hours தான் நீங்க ஒதுக்கணும். அந்த 2.5 hours சரியான விதத்துல நீங்க பிரிச்சுக்கணும். ஆமா, இதுல ஸ்மார்ட் ஒர்க் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ஏற்கனவே வந்து ஃபேக்ட் பேஸ்ட் க்வெஸ்சன், மோஸ்ட்லி வந்து நம்ம ஏமோஸ் எல்லாம் வந்து ஃபேக்ட் பேஸ்ட் க்வெஸ்சன் தான் வரப்போகுது. அங்க வந்து நம்ம மனது அங்க வந்து மூளை, அதாவது மெமரிக்கு மட்டுமே. ஆமா, மெமரிக்கு. சோ அதுல வந்து நம்ம வெயிட்டேஜ் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம், இதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகம், வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், எந்த புத்தகம் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமா கேள்வி வரப்போகுதுன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் ஒரு 3 ஆண்டுகளுக்கான கேள்விகளை பார்த்தாலும் நமக்கே தெரிஞ்சிடும் இதுலதான் அதிகமா கேள்வி வருதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும். நன்றி, உங்க வேல்யூபிள் டைம் வந்து எங்களுக்காக, எங்க உங்களுக்காக, மருத்துவர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி சில அறிவுரைகளை, சில வழிமுறைகளை, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். Thank you so much. மீண்டும் வந்து போட்டிதல் பயிற்சிகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், என்ன அப்படின்னா, ஒன்னும் இல்ல, நம்மளுடைய ஆட்டிடியூட் தான். திருப்பி சொல்றேன், நம்மளுடைய மனத்தை வந்து ஒரு விஷயத்துக்கு தயார் பண்ணா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஒரு ஒரு இப்போ ஒரு தாட், ஒரு ஒரு சேயிங் உண்டு, பில்கேட் சொல்லுவாரு, டு பார்ன் அஸ் எ பவர் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படின்னு. டு பார்ன் அஸ் எ பவர் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், பட் டு டை அஸ் எ பவர் இஸ் யுவர் ஃபால்ட் அப்படின்னு. சோ நாம வந்து எப்படி பிறக்கிறோம், எப்படி பிறந்தோன்றது முக்கியம் இல்ல, எப்படி இறக்க போறோம் அப்படின்றத இலக்கை நோக்கி பயணித்தால் கன்ஃபார்ம் வெற்றி அடையலாம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நன்றி, கலந்து கொண்டமைக்கு நன்றி. இன்னும் இன்னொரு இதுலயும் சந்திப்போம். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, இது மூலம் நீங்க வந்து உங்களுடைய சேவையை தொடர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ.